பல வருஷங்களாகவே தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களின் பாக்கெட்டை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம். திருட்டு விசிடிக்கு எதிராக குட்டி கரணம் அடித்து வரும் பலரும் இந்த இணையதளத்தின் குறுக்கு வழி குஸ்தியை சகிக்க முடியாமல் பிளாஸ்திரியோடு திரிகிறார்கள். அண்மையில் மனம் புழுங்கிய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடும் ஆத்திரத்தில் சில வார்த்தைகளை உதித்ததை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் மறந்திருக்க முடியாது. இதற்கு சுடசுட பதிலளித்த தமிழ் ராக்கர்ஸ் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் சிங்கம் 3 வெளியாகும் நாள் எங்கள் நாள் என்று திருப்பி ட்வீட் செய்திருந்ததும் ரசிகர்களுக்கு நினைவிருக்கலாம். இத்தனைக்கும் சுமார் 100 கோடி கடனில் இருக்கிறாராம் ஞானவேல் ராஜா. இது ஒரு புறம் இருக்க, சற்று சாத்வீகமான முறையில் மேற்படி இணையதளத்திற்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் சிங்கம் 3 படத்தின் இயக்குனர் ஹரி. உங்களுக்கு யார் மீது கோபம்? எதனால் இப்படி செய்கிறீர்கள்? இப்படி செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைத்துவிட போகிறது? ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோசியுங்கள், நாம் செய்வது சரியா தவறா என்று. ஒரு தயாரிப்பாளர் மூலமாக 1000-க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைகிறார்கள். அந்த தயாரிப்பாளரை நசுக்கிவிட்டால் அடுத்து அவர் படமே தயாரிக்க மாட்டார். ஒரு தொழில்துறையை நசுக்கிவிட்டு நீங்கள் எதை சாதிக்க போகிறீர்கள்? பாதிக்கப்படுவது உங்கள் அக்காவோ அண்ணனாகவோ இருந்தால் உங்களால் இப்படி செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹரியின் இந்த அணுகுமுறை தமிழ் ராக்கர்ஸ் உரிமையாளர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் $1 million க்வெஸ்டின். இதற்கிடையில் சிங்கம் 3 படத்தை இணையத்தில் வெளியிட நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதற்கப்புறம் விதிவிட்ட வழி.